டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. இந்த மந்த் எண்டில் இல்லைனா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். சார், அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு காலேஜஸ்லையும் ஃபஸ்ட்டு சேரத்துக்கு முன்னாடி உங்களோட எந்த ஒரு சர்டிஃபிகேட், அதாவது டுவெல்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், டென்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எத்தனை போய் காலேஜில் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் ஸ்டாஃப் வந்து உங்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு காலேஜஸ்லையும் சர்டிஃபிகேட் நம்ம ஃபஸ்ட்டே சேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 2017 வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணான். அவன் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டான், அவன் மார்க் வந்து கம்மியாகத்தினா கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டான். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணிட்டு அவன் 25,000 பணம் கட்டிட்டான், அந்த காலேஜில் 12th சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு அதையும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த மார்க் கம்மியாகிறதுனால அந்த காலேஜ் வந்து கிடைக்காது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் போய் கேட்டுருக்கான் ஃபீஸையும் அவன் கட்டின 25,000 பணத்தையும் 12th சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டுக்கான். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் கிடைக்கலன்னா என்ன, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் சீட்டு தரோம், மேனேஜ்மெண்ட் சேர்ந்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக வரும், அதனால் அந்தளவுக்கு அவனால் கட்ட முடியாதுன்றதுக்காக கேட்டுகிட்டே இருக்கான். காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றோம், சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், பட் அந்த 25,000 பணம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கட்டினான், அந்த 25,000 பணம் வந்து தரல, வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது இதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது, எந்த ஒரு காலேஜ்னா பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் கொடுக்காதீங்க. நீங்கள் பணம் வந்து பெரிய அமௌண்ட்லாம் கட்டிடாதீங்க, ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அது ஏதோ 500-1,000 அந்த ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் மட்டும் கட்டுங்க. அந்த காலேஜ் ஃபீஸ் அந்த 20,000-30,000 அந்த அளவுலலாம் எந்த ஒரு கவுன்சிலிங் அந்த நம்ம சீட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காலேஜஸ்லையும் அதிகப்படியான பணம் வந்து கட்டாதீங்க. காலேஜில் கேட்பாங்க, கட்ட சொல்லி கேட்பாங்க, பட் நீங்கள் கட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் கவுன்சிலிங் அப்புறம் தான் நீங்கள் பணத்தையே கட்டணும். ஆக்சுவலாக இதுதான் கான்செப்ட். நீங்கள் முன்னாடியே பணம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா வந்து மாறணும்னு தோணுச்சுன்னா, ஒன்று அவங்க சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அந்த பணத்தை தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2017 அவன் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது 25,000 பணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க, பணம் தரல, அவனுக்கு அது லாஸ் தான். அவனுக்கு அவனே வேறு எதுவும் அவன் பெருசாக எதுவும் பண்ணல, சார் சர்டிஃபிகேட் வந்த வரையும் போதும், ஏமாந்துட்டோன்ற மாதிரி தான் அவனும் ஃபீல் பண்ணான்.